அன்பிற்கினிய நண்பர்களே, வணக்கம். இலக்கணம் அறிவோம் என்னும் பகுதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது எழுத்திலக்கணத்தின் ஓர் அங்கமான மொழி முதல் மற்றும் இறுதி எழுத்துகள். எழுத்துகள் தனித்து நின்றும் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது சொல் எனப்படும். தனித்து நின்று பொருள் உணர்த்தும் சொல்லை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருள் உணர்த்தும் சொல்லில் எழுத்துகள் முதலிலும் நடுவிலும் இறுதியிலும் விரவி வரும். அவ்வாறு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்றும், இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்றும் கூறுவர். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்களை இடைநிலைகள், மெய்மயக்கங்கள் என்றும் வகைப்படுத்துவர். தமிழ் எழுத்துகள் 247 சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வருவதில்லை. சில எழுத்துகள் சொல்லின் முதலிலும், சில எழுத்துகள் சொல்லின் இறுதியிலும், சில எழுத்துகள் சொல்லின் இடையிலும் வருகின்றன. அவற்றை இனி காண்போம். முதலில் காண இருப்பது மொழி முதல் எழுத்துகளாகும். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துகள் என்பர். சொல்லில் 12 உயிரெழுத்துகளும் மொழி முதலில் வரும். 12 மெய்யெழுத்துகளும் மொழி முதலில் வரும் என்பதற்கு சான்றாக அன்பு, ஆற்றல், இன்பம், ஈகை, உண்மை, ஊக்கம், எளிமை, ஏற்றம், ஐந்து, ஒற்றுமை, ஓட்டம், ஆடுதம் என்ற சொற்களை கொள்ளலாம். அடுத்து மொழி முதலில் வரும் மெய்யெழுத்துக்களை காண்போம். 18 மெய்யெழுத்துகளுள் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, யு ஆகிய 10 மெய்யெழுத்துகள் மட்டுமே மொழி முதலில் வருகின்றன. அவற்றுள் இக்கு, இச்சு, இத்து, இந்து, இப்பு, இம் என்னும் 6 மெய்களும் 12 உயிரோடும் சேர்ந்து மொழிக்கு முதலாகி வரும். இனி அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக காண்போம். முதலில் 12 உயிரோடும் சேர்ந்து வரும் காவரிசை சொற்கள். இக்கென்ற மெய்யெழுத்து 12 உயிரோடும் சேர்ந்து வரும் என்பதற்கு கடவுள், காடு, கிளை, கீற்று, குளம், கூட்டம், கெட்டான், கேடு, கைபேசி, கொடுக்கு, கோட்டை, கவுதல் என்ற சொற்கள் சான்றாக அமைகின்றன. அடுத்து 12 உயிரோடும் சேர்ந்து வரும் இச்சு வரிசை சொற்களை காண்போம். இச் என்ற மெய்யெழுத்து 12 உயிரோடும் சேர்ந்து மொழி முதலில் வரும் என்பதற்கு சட்டி, சாட்டை, சிவப்பு, சீப்பு, சுக்கு, சூடு, செக்கு, சேவல், சைகை, சொப்பு, சோழி, சௌபாக்கியவதி என்ற சொற்கள் சான்றாக அமைகின்றன. அடுத்து 12 உயிரோடும் சேர்ந்து வரும் இத்து வரிசை சொற்களை காண்போம். இத் என்ற மெய்யெழுத்து 12 உயிரோடும் சேர்ந்து மொழி முதலில் வரும் என்பதற்கு தம்பி, தார், திலகம், தீமை, துள்ளல், தூக்கம், தெய்வம், தேடு, தையல், தொண்டு, தோடு, தவ்வை என்ற சொற்கள் சான்றாக அமைகின்றன. அடுத்து 12 உயிரோடும் சேர்ந்து வரக்கூடிய இந்த் வரிசை சொற்களை காண்போம். இந்த் என்ற மெய்யெழுத்து 12 உயிரோடும் சேர்ந்து
மொழிக்கு முதலில் வரும் என்பதற்கு நண்பன், நாக்கு, நிலம், நீட்டம், நுங்கு, நூல், நெடி, நேற்று, நைடதம், நொப்பு, நோக்கு, நவ்வி என்ற சொற்கள் சான்றாக அமைகின்றன. அடுத்து பன்னிரண்டு உயிரோடும் சேர்ந்து வரக்கூடிய இப் வரிசை சொற்களை காண்போம். இப் என்ற மெய்யெழுத்து பன்னிரண்டு உயிர்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும் என்பதற்கு பந்து, பால், பிட்டு, பீடு, புல், பூண்டு, பெருமை, பேய், பைதல், பொன், போது, பௌவம் என்ற சொற்கள் சான்றாக அமைகின்றன. அடுத்து பன்னிரண்டு உயிருடன் சேர்ந்து வரும் இம் வரிசை சொற்களை காண்போம். இம் என்ற மெய்யெழுத்து பன்னிரண்டு உயிர்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும் என்பதற்கு மனம், மாடு, மின்னல், மீன், முடிவு, மூக்கு, மெட்டி, மேற்கு, மையல், மொட்டு, மோகம், மொவல் என்ற சொற்கள் சான்றாக அமைகின்றன. இதுவரை பன்னிரண்டு உயிரெழுத்துக்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வந்த க, ச, த, ந, ப என்ற மெய்யெழுத்துக்களுக்கான சான்றுகளை கண்டோம். அடுத்து மீதமுள்ள மெய்கள் எந்தெந்த உயிர்களோடு சேர்ந்து மொழிக்கு முதலில் வருகின்றன என்பதை காண்போம். இங் என்ற மெய்யெழுத்து ஆவோடு சேர்ந்து மட்டுமே மொழி முதலில் வரும். இதற்கு சான்றாக ணம் என்ற சொல்லை காணலாம். இஞ்ச் என்ற மெய்யெழுத்து அ, அ, ஏ, ஓ என்ற நான்கு உயிரெழுத்துகளுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும். சான்றாக ஞமலி, ஞாயிறு, நெகிழி, நொல்கிறது என்ற சொற்களை காணலாம். எ என்ற மெய்யெழுத்து அ, அ, உ, உ, ஓ, ஔ என்ற ஆறு உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும். சான்றாக யவனர், யார், யுகம், யூகி, யோகம், யௌவனம் என்ற சொற்களை கொள்ளலாம். இவ் என்ற மெய்யெழுத்து அ, அ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஔ என்ற எட்டு உயிரெழுத்துகளுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும். சான்றாக வளம், வாழ்க, விருப்பம், வீடு, வெள்ளை, வேலை, வையம், வவ்வுதல் என்ற சொற்களை கொள்ளலாம். உயிர் வரிசையில் பன்னிரண்டு எழுத்துகள், க வரிசையில் பன்னிரண்டு எழுத்துகள், ச வரிசையில் பன்னிரண்டு எழுத்துகள், த வரிசையில் பன்னிரண்டு எழுத்துகள், ந வரிசையில் பன்னிரண்டு எழுத்துகள், பா வரிசையில் பன்னிரண்டு எழுத்துகள், மா வரிசையில் பன்னிரண்டு எழுத்துகள், ங வரிசையில் ஓர் எழுத்து, ஞ வரிசையில் நாலு எழுத்து, ய வரிசையில் ஆறு எழுத்து, வ வரிசையில் எட்டு எழுத்து என 247 தமிழ் எழுத்துக்களுள் 103 எழுத்துகள் மட்டுமே தமிழ் சொற்களில் மொழி முதலில் வரும் எழுத்துக்களாகும். அடுத்து மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என்பதை காண்போம். சொல்லின் கடைசியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துகள் என்பர். பன்னிரண்டு உயிரெழுத்துகளும் மொழி இறுதியில் வருகின்றன. அவற்றுள் உயிர்குறியில் எழுத்தான அ, இ, உ, ஏ, ஓ என்ற ஐந்தும் அளபடையின் போது சொல்லின் இறுதியில் தனித்த உயிரெழுத்தாகவே வருகின்றன. அளபடையின் போது குறில் எழுத்துக்கள் சொல்லின் ஈற்றில் வரும் என்பதற்கு சான்றாக படா, நசை
வரு, என்னே, அவனோ ஆகிய சொற்கள் அமைகின்றன. குறில் எழுத்துக்கள் மட்டுமன்றி ஏனைய உயிரெழுத்துக்களும் உயிருடன் இணைந்து உயிர்மெய்யாக மொழியின் இறுதியில் வரும். சான்றாக சில, பலா, கிளி, தீ, சுடு, பூ, சே, தே, மலை, நோ, போ, கௌ ஆகிய சொற்களை கொள்ளலாம். உயிரெழுத்துக்களை அடுத்து மெய்யெழுத்துகளில் ஞ, ந, ந, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ந ஆகிய 11 எழுத்துகளும் மொழியின் இறுதியில் வருகின்றன. சான்றாக உரின், மண், விரின், மரம், காய், வேர், வேல், தெவ், வாழ், வால், பொன் ஆகிய சொற்கள் அமைகின்றன. மொழி இறுதியில் வரும் எழுத்துக்களாக உயிர் 12 எழுத்து, வல்லினமை 5, இடையினமை 6 என மொத்தம் 23 மெய்யெழுத்துகள் அமைகின்றன. இந்த 23 மெய்யெழுத்துகள் மட்டுமே தமிழ் சொற்களின் இறுதியில் வரும். பிற மெய்யெழுத்துகள் மொழி இறுதியின் வாரா. இதுவரை மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எவையவை, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவையவை என்பதை விரிவாக கண்டோம். இவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த இலக்கண பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன், முனைவர் ஹரிகிருஷ்ணன்.